வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்கு நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 5/4/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தி, சதுர்த்தி விரதம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சக்தி கணபதி விரதம், மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை பெருவிழா தொடக்கம், ஒழுகை மங்களம் ஸ்ரீ மாரியம்மன் புஷ்ப சப்பரத்திலே பவனி. நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3:00-4:30 வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரர்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவுகூடும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், மனம் செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், மகளிர் நலன் கூடும், விவசாயிகள் பசு மற்றும் கால்நடைகளால் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், மன கசப்புகள் மாறும், சுப செலவுகள் கூடும், பாக்கியில் வசூலாகும், துரதிர்ஷ பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லது, விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது நன்மை கூட்டும். ஆண்பான மீனம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், அலுவலகங்களில் மேல் அதிகாரம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும், கோபத்தை கட்டுப்படுத்தவும், குணத்தை கைக்கொள்ளவும், பேச்சில் வேகம் வேண்டாம், அன்பாக பேசினால் பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான கடக ராசினிகளே, செலவுகள் கூடும், வரவுகளை கூட்ட பாருங்கள், சிறுதானியம் நவதானியம் அரிசின வியாபாரிகள் ஏற்றம் காணலாம், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், கடை சார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, பாராட்டு கூடும், புகழ் கூடும், இருந்தாலும் தற்பெருமை வேண்டாம், தற்புகழ்ச்சி வேண்டாம், இயல் இசை நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம், சந்திப்புகள் சுகங்கூட்ட காத்திருக்கிறது. மகளிர் வழிகளே, தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான கணி ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித அச்சம், ஒருவித சிக்கல் வருவதோர் துணினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். சிறுதானியம் நவதானிய வியாபாரிகள் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சுமார் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான துளராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும், கடந்துள்ளை குறைய காத்திருக்கிறது. புதியதாக யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், அலுவலகத்திலே வீண் பிழைகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, மனதிலே தெளிவு ஏற்படும், வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், இரும்பு யக வியாபாரிகள் ஏற்றம் காணலாம், தங்க விலை வியாபாரிகள் விழிப்பூடு செயல்பட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளே, சந்தமான சொல் ஏற்படும், மன கசப்புகளும் அரமணக்குமல்களும் மாறும், உங்கள் தொழில் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள், அடுத்த பிரச்சனை திரையிட வேண்டாம், தேவையில்லா பிரச்சனை திரையிட வேண்டாம், வாட்ஸ்அப் யூடியூப் போன்றவற்றில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும். ஆண்பான மகர ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள், ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும், திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம், மாணவ கடமைகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், தொழில் வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது, கடந்துள்ளை குறைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் குறைவாகத்தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட்ட எண்ணாக போகிறது, வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள், சோம்பலை மாற்றிக்கொள்ளுங்கள், சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள், மறதியை மாற்றிக்கொள்ளுங்கள், விருப்பங்களை நிறைவேற காத்திருக்கிறது, உங்கள் நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான மீன ராசினிகளே, காரிய தாமதம் ஏற்படுவது தோன்றினாலும் கவலைப்பட வேண்டாம், தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும், சிறுதொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் நல்ல மாற்றங்களை காணலாம். ஆண்பானிகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக ராகு காலத்திலே பயணங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். நன்றி, வணக்கம்.